Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியா நம்ம प्रिபெயர் பண்ணிரலாம். ஸ்கூல் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓபன் ஆயிருச்சு. சோ மார்னிங்ல ரொம்ப ஹரிபரியா இருக்கும். அந்த டைம்ல நமக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன கூட்டு பொரியல் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரே டென்ஷனா இருக்கும். வர்க்கிங் விமன்ஸா இருந்தீங்க அப்படினா அவங்களுக்குமே ரொம்ப டென்ஷனா இருக்கும். சோ இந்த மாதிரி டென்ஷனான இந்த டைம்ல நமக்கு கூட்டு பொரியல் குழம்பு இந்த மாதிரி எதுமே தேவை கிடையாது. இந்த ரெசிபியை ரொம்ப ரொம்ப டேஸ்டியா 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். ஹரிபரியான இந்த டைம்ல இந்த ரெசிபி கண்டிப்பா ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பாக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பான் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண வெஜிடபிள் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல தின்னா நீளவாக்குல ஸ்லைஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதல கொஞ்சமா salt சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் இல்ல அப்படினா நீங்க ஜிஞ்சர் and garlic ரெண்டத்தையும் வந்து ஃபைனா chop பண்ணிட்டு கூட நீங்க இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை நல்ல பழமான தக்காளியா பார்த்து அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மசிய வதங்கினா போதும். இப்போ இது கூடவே ஒரு அரை கேரட் மட்டும் துருவி அதையும் இது கூட சேர்த்திருக்கேன். நீங்க எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், கேப்சிகம் அண்ட் பட்டாணி ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இது கூடவே வந்து காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். கேபேஜ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் அவைலபிளா இருக்கோ அதை நீங்க வந்து chop பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு salt சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம வாட்டர் எதுமே ஆட் பண்ண போறது கிடையாது. நம்ம இந்த எண்ணெயிலேயே தான் வதக்க போறோம். நான் சேர்த்திருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமா குக்க ஆகிரும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உங்களுடைய காரத்துக்கு ஏத்த போல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் கறி மசாலா பவுடர் இல்ல அப்படின்னா நீங்க கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில நீங்க வாட்டர் எதுமே ஆட் பண்ண கூடாது. நம்ம சேர்த்திருக்கிற வெஜிடபிள்ஸ் இந்த மசாலா இது எல்லாமே இந்த ஆயிலேயே நல்லா குக்க ஆகும். சோ சிம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க குக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா குக்க ஆகிருச்சு. இது கூடவே நான் பாஸ்மதி ரைஸை வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை நீங்க முன்கூட்டியே தண்ணியில வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நீங்க ஒரு 10 மினிட்ஸ்ல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது 90% தான் நம்ம குக் பண்ணுவோம். ஆனால் இந்த ரைஸ்க்கு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. குக் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாட்டரை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. சாதாரண நீங்கள் ரைஸில் கூட இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரைஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ரெசிபீஸ் நீங்கள் செஞ்சு உங்களுடைய கிட்ஸுக்கு நீங்கள் வந்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு குழம்போ இல்லைன்னா சைட் டிஷ்ஷோ எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுன்றது கிடையாது. சாதாரண ரைஸில் கூட செய்யலாம். 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஹரிபரி டைமில் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். கீப் வாட்சிங்.